ஹாய் மை டியர் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன தாட் அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நேற்று ராத்திரி நான், ராகா, லதா எல்லாருமே ட்ரெயினில் வந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி திண்டுக்கலுக்கு வந்திருக்கோம், வத்தலகுண்டில் ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக வந்திருக்கோம். அதை நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து, ஏன்னா ராகாவுக்கு விவரம் தெரிஞ்சு நான் கூட்டிகிட்டு போகிற முதல் ட்ரெயின் ஜேர்னி அது. அதை நான் வந்து ஃபேஸ்புக்கிலெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கவும் நிறைய நண்பர்கள் வந்து, என்ன இதை ஒரு பெரிய விஷயமாக சொல்லிகிட்ருக்க, நீ வந்து கப்பலில் கூட்டி போனால் பரவாயில்ல, நீ வந்து ஃப்ளைட்டில் கூட்டி போனால் பரவாயில்ல, இதை ஒரு பெரிய விஷயமாக சொல்லிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எதில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை, நம்ம குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். நான் வந்திருக்கிறது ஒரு நிகழ்ச்சிக்காக, ஆனால் ராகாவுக்கு இன்றைக்கி லீவு, அதனால் என் குழந்தைய கூட கூட்டி வந்திருக்கேன். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அப்படியே ஏதோ உலகத்தையே சாதித்த மாதிரி, ஏதோ பெரிய ட்ரிப்பு போகிற மாதிரி. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா நிறைய நேரங்கள் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆட்டோவில் போகிறவங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நான் நிறைய சொன்னது உண்டு. பட் என்ன தான் நம்ம சொல்கிறத விட அவங்க வந்து ஆட்டோவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவங்க பார்த்து ஜாலியாக இருந்தாங்க, செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு பெருசாக தான் கொடுக்கணும், ரொம்ப பெரிய விஷயங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நான் திருச்சியில் இருக்கும்போது நிறைய சுவிட்சர்லாண்டு போகணும், நெதர்லாண்டு போகணும்லாம் என் பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் டக்குன்னு முகம்பூர்னு ஒரு பார்க் இருக்குது எங்கள் ஊரில், அங்கே கூட்டி போனோடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு ஊஞ்சல், ஒரு சீசா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துங்க, உங்கள் டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட நீங்கள் இருந்தாலே போதும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சந்தோஷமாக இருங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி லைஃப். டேக் கேர்.